கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 336 உயர்ந்துள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் விஜயசுந்தரம். விஜயசுந்தரம், வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் முண்டக்கை சூழல்மலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தற்போது வரை பலி எண்ணிக்கை 336 உயர்ந்துள்ள நிலையில தற்போது தொடர்ந்து 4வது நாளாக நிலச்சரிவுல சிக்கிய நபர்களை தேடும் பணியில ராணுவம், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் தன்னார்வலர்கள் அமைப்பினர் எல்லாம் ஒன்று சேர்ந்து மொத்தமாக 40 குழுக்களாக பிரிந்து நிலச்சரிவில் சிக்கிய நபர்களை தற்போது தேடி வந்துட்டு இருக்காங்க. அதாவது சூரல்மலை பகுதியிலிருந்து முண்டக்கை வரை, அந்த ஜங்ஷன் வரை அங்கிருந்து செல்ல முடியாத இருந்த நிலையில நேற்று முன்தினம் முதலே இராணுவத்தினர் அங்கு தற்காலிக பாலம் அமைத்து இன்று முண்டக்கை பகுதியில அந்த தேடுதல் பணியை மேற்கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. தற்போது நம்ம அந்த முண்டக்கை பகுதியில செயல்பட்டு வரக்கூடிய பாடி என்று சொல்லக்கூடிய தனியார் தேயிலை தோட்ட குடியிருப்புகள் அனைத்துமே இந்த நிலச்சரிவுல சிக்கி இருக்கிற நிலையில தற்போது அங்க இந்த மீட்பு பணியானது நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த நிலச்சரிவுல ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என நிலச்சரிவுல சிக்கிய நபர்கள் இதுவரை 336 பேருடைய சடலங்களாக தற்போது மீட்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து 4வது நாளாக இந்த மீட்பு பணி நடைபெற்றக்கூடிய சூழ்நிலையில இராணுவம் மற்றும் 3 மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் காவல், கடலோர காவல் படையினர் எல்லாம் அனைவரும் தற்போது அந்த முண்டக்கையில இருக்கக்கூடிய அந்த அதிக பாதிப்பு ஏற்பட்ட அந்த பகுதிகளில் தற்பொழுது மீட்பு பணியை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க.